எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தங்கம்மா சிசி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சன்ல ஒரு ஈஸியான மெத்தட்ல ஒரு சிக்கன் கிரேவி பண்ணலாம். நம்ம இப்போ பாருங்கள், இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு நான் வந்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேஸ் திக்கான பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம இப்போ கொஞ்சம் எண்ணெயை ஊற்றலாம். பாருங்கள், ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய், எந்த எண்ணெயில் வேணால் பண்ணலாம், நான் நல்லெண்ணெயில் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து நான் ஒரு 1/2 kg வெங்காயம் பொடியாக நறுக்கினது, ஒரு 1/2 கிலோ வெங்காயம் எடுத்துருக்கேன். நம்ம எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெங்காயம் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம கொஞ்சம் சால்ட்டு போடுவோம். இந்த வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். அதுக்காக கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, பாதி வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ நம்ம இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் போடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எல்லா சிக்கனுக்கும் யூஸ் பண்ணுவீங்க. அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அந்த ஸ்மெல்லு அரோமா பயங்கரமாக இருக்கும். அந்த ஸ்மெல்லுக்காகவும் அப்புறம் ஜீரணத்துக்கு இஞ்சி பூண்டு பூண்டு ரொம்ப நல்லா ஹெல்த்தி, எல்லாருக்கும் தெரியும். இஞ்சியும் வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இதில் வந்து மசாலா சேர்க்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், எப்போவுமே வந்து ரொம்ப போடக்கூடாது. தனியாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன், தனி மிளகாத்தூள் இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் போடலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதில் வந்து ஒரு நார்மல் சைஸ் ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா மிக்ஸியில் இந்த மாதிரி கிரேவியாக பண்ணியிருக்கேன் நான். ஏ, அப்படியே கூட தக்காளி கட் பண்ணி போடலாம். ஆமாம், தக்காளி கட் பண்ணி போடலாம், ஆனால் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கெல்லாம், சமைக்க தெரியாதவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா பிரச்சனையே இருக்காது. நல்லா அந்த வெங்காயத்தோட ஸ்மாஷ் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி மிக்சியில் அடித்து போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து சிக்கன் போடலாம். 1 கிலோ சிக்கன் நல்லா வினிகர்லாம் ஊற்றி கழுகி, வினிகர் ஊற்றி கழுவுனீங்கன்னா அந்த நீச்ச ஸ்மெல்லாம் இருக்காது. போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு துளி தண்ணி கூட ஊற்றக்கூடாது. எப்படி வேகும்னு பார்க்குறீங்களா? வெந்துடும் பாருங்கள், தண்ணி தானாக வரும் அதில். இப்போ ஃபுல் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா ஒரு 15 மினிட்ஸ் மூடி அப்படியே வச்சுருங்க. நடுவில் வந்து கொஞ்சம் கிளறி விடுங்க. நல்லா கொதி வந்த அப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஒரு 2 கலர் கிளறி, அதுக்கு தான் இந்த பேஸ் திக்கான பாத்திரத்தில் வைக்க சொன்னேன், அடிபிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், சிக்கன் வேகிறதுக்குள்ள நம்ம அதுக்கு வந்து கிரேவிக்கு அரைச்சி ஊற்றுறதுக்கு கொஞ்சம் நட்ஸ் எடுத்திருக்கேன் நான். அது பாருங்கள், ஒரு 10 பாதாம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் காஷ்யூ நட்டு 1 ஸ்பூன் காஷ்யூ நட்டு, கொஞ்சம் பிஸ்தா, அப்புறம் வேர்க்கடலை பச்சையாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுத்ததாக இருந்தாலும் பரவாயில்ல, அது 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இவ்வளோ ஐட்டம் எடுத்திருக்கீங்க, சப்போஸ் இதில் ஏதாவது ஒன்று வீட்டில் இல்லை அப்படின்னு நட்ஸ் இல்லைன்னா அந்த டேஸ்ட் வருமா? பிரச்சனையே இல்லை, என்ன இருக்கோ காஷ்யூ நட் மட்டும் இருந்தால் கூட நம்ம அரைச்சி விடலாம், பாதாம் இருந்தால் கூட அரைச்சி விடலாம். இப்போ நான் எல்லாத்துலேயும் நட்ஸ் எல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி, ப்ரோட்டீன், ஹை ப்ரோட்டீன், நல்ல எனர்ஜியை கொடுக்கும். அதனால் நான் இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையுமே தேங்காய்க்கு பதிலாக கொஞ்சம் அந்த நட்ஸ் எடுத்துருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கிரேவி. இந்த மாதிரி பண்ணி பாருங்களேன். நான் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களே, எப்படி இருக்கும்? சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வந்து சிக்கனாவே தேங்காயில் அரைச்சி ஊற்றுவாங்க. ஆமாம், தேங்காய் தான் அரைச்சி ஊற்றுவாங்க. ஏன்னா இந்த பாண்டமிக்ல வெளியில் போக முடியல, தேங்காய் வாங்க முடியல. ஸோ ஒரு நாள் இப்படி பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. அதனால நம்ம இப்படியே பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நடுவில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆனதும் நான் கொஞ்சம் கிளறி விட்டேன். நம்ம ஒரு துள்ளி தண்ணி கூட ஊற்றவே இல்லை. பாருங்கள் எப்படி தண்ணி வந்துருக்கு பாருங்கள். தண்ணி இவ்வளோ ஊற்றணும், அவ்வளோ ஊற்றணும், எந்த பிரச்சனையும் இல்லை. பாருங்கள், தானாக கிரேவி வந்துடும். நம்ம மசாலா போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கணும், அவ்வளோதான். பேச்சுலர்ஸ் எல்லாம் ஈஸியாக பண்ணலாம். இப்போ நம்ம இன்னொரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி மூடிடுங்க. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண வேண்டாம், ஸ்டீம் வெளியில் வரும். தட்டு போட்டு மூடிக்கலாம் நம்ம இந்த மாதிரி. ஆமாம், பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்லோ பண்ணி வச்சுருந்தேன், இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. ஒரு சில கடையில் சிக்கன் வாங்கினா அது கொஞ்சம் வேகாது. அந்த மாதிரி இருக்கிற சிக்கன் வந்து நீங்கள் வேணும்னா ஒரு விசில் போட்டுக்கலாம். இப்போ அந்த நட்ஸ் இருக்குது பாருங்கள், நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கேன், அது நம்ம விடலாம் இல்லை. இப்போ நம்ம வந்து உப்பு டேஸ்ட் பண்ணலாம்.
உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து இன்னொரு இன்க்ரீடியண்ட்டு மெயினானது பெப்பர். மிளகாத்தூள் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் தான் போட்டிருக்கோம், கண்டிப்பாக காரம் பத்தாது. நான் வந்து ஒரு 1.5 teaspoon பெப்பர், நம்ம கொஞ்சம் காரம் வேணும்ல, அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பெப்பர். பாருங்கள், 1/2 teaspoon கரம் மசாலா தூள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது அந்த 15 நிமிஷம் போக இன்னொரு 5 minutes நம்ம இதெல்லாம் போட்டு கிளறி இது 2 கொதி வரணும், அதுக்குள்ளே 5 நிமிஷம் ஆகிடும். மொத்தமே இந்த குழம்புக்கு வந்து 20 நிமிஷம் போகிறோம். இப்போ வந்து நம்ம இது வந்து நல்லா ஒரு அழகுபடுத்தணும். எந்த ஒரு விஷயமும் நம்ம பண்ணும்போதும் பார்க்குறதுக்கு டைனிங் டேபிள் அப்படியே ரெட்டிஷ் கலராக அந்த சிக்கன் கறி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு கிராண்டாக இருக்கணும். அதை நம்ம வந்து டெக்கரேட் பண்ணலாம் எப்படின்னு. ஒரு கடாய் வச்சுருக்கேன், ஒரு 2 tablespoon ஆயில், எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு, பெருஞ்சீரகம் 1/4 teaspoon, 1/4 teaspoon சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நான் கேஸை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 teaspoon தனி மிளகாத்தூள், இது நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி கலருக்கு, அது டெக்கரேட் பண்ணுறதுக்கு. காஷ்மீரி சில்லியாக இருந்தால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அதை அப்படியே எடுத்து அந்த சிக்கன் கறி மேலே ஊற்றலாம். பாருங்கள், ஒரு அருமையான சிக்கன் கிரேவி, எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். எப்படிங்க இருக்குது, ஆ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஆ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான பார்த்து சொல்லுங்கள். இந்தாங்க, பிரமாதமாக இருக்குது, செம்மையாக இருக்குது டேஸ்ட், சிக்கனும் நல்லா வந்துருக்கு. சாதத்துக்கு அப்புறம் சப்பாத்தி தோசை எதுக்கு வேணும்னா நம்ம வந்து இது கிரேவி போட்டு சாப்பிடலாம். ஆப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அந்த கலர்ஃபுல்லாக நம்ம வந்து அப்படியே அதிலே இன்வால்வ் ஆகி பண்ணா மாதிரி பசங்க ஹஸ்பண்டெல்லாம் பார்த்து அப்படியே ஆ நீயா பண்ண நீயா பண்ணுன்னு கேட்பாங்க, அந்த அளவுக்கு பார்க்கறதுக்கு இருக்குது. பாருங்கள், நீங்கள் கூட பண்ணலாம் இது ஈஸியாக. சரி, அதனால் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.